ஹாய், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இதுதான். நமக்கு ஜெனரலா ஏபிஏபிஓ இந்த பிளட் குரூப்ஸ் தான் தெரியும். அது இல்லாம ஹெச்ஹெச்னு ஒரு பிளட் குரூப் இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்ஸ்லையுமே ரொம்ப ரேரான பிளட் குரூப் எது அப்படின்னு கேட்டால் நம்ம ஓ நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த ஓ நெகட்டிவை விடவும் ரொம்ப ரேரான பிளட் குரூப் இந்த பாம்பே பிளட் குரூப். இந்த பாம்பே பிளட் குரூப்பை தான் பாம்பே ஃபினோடைப் ஆர் ஹெச்ஹெச் பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளட் குரூப் 0.004% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனில் இருக்குது. அதாவது 4 மில்லியனில் ஒருத்தருக்கு இந்த பிளட் குரூப் இருக்கும். அதே ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா 10,000 பீப்புளுக்கு ஒருத்தருக்கு இந்த பிளட் குரூப் இருக்கும். இந்த பிளட் குரூப்க்கு ஏன் பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னா, இந்த பிளட் குரூப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நம்ம பாம்பேயில் தான். டாக்டர் YM பெண்டே அப்படிங்கிறவங்க 1952 கண்டுபிடிச்சாங்க. அதனால இந்த பிளட் குரூப்க்கு பாம்பே பிளட் குரூப்னு நேமே வச்சிட்டாங்க. இந்த பிளட் குரூப்க்கும் மற்ற பிளட் குரூப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெட் பிளட் செல்ஸில் இருக்க ஆன்டிஜென் தான். ஜென்ரலாகவே ஒரு பிளட் குரூப்பை டிடர்மைன் பண்ணுறது ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம ரெட் பிளட் செல் சுற்றி இருக்கிறது. இப்போ ஏ பிளட் குரூப்க்கு ஏ ஆன்டிஜென் இருக்கும், பி பிளட் குரூப்க்கு பி ஆன்டிஜென் இருக்கும். ஏபி குரூப்பில் ஏவும் இருக்கும், பி ரெண்டு ஆன்டிஜென்மே இருக்கும். ஓ குரூப்பில் ஏ அண்ட் பி இருக்காது, ஆனால் ஹெச் ஆன்டிஜென் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குற இந்த பாம்பே பிளட் குரூப்பில் இந்த எந்த ஆன்டிஜென்ஸுமே இருக்காது. ஏபியும் இருக்காது, ஹெச்சும் இருக்காது. அதுதான் இந்த பிளட் குரூப்போட தனி டிஃப்ரென்ஸ். இந்த ஹெச்ஹெச் பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இவங்க பிளட் மட்டும் எந்த ஒரு பிளட் குரூப் கூட வேணாலும் மேட்ச் ஆகும். யாருக்கு வேணாலும் இவங்க பிளட் டொனேட் பண்ணலாம். ஆனால் இவங்களுக்கு பிளட் தேவைப்படுறப்ப இதே சிமிலர் ஹெச்ஹெச் பிளட் குரூப் இருக்கவங்களால் மட்டும்தான் இவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ண முடியும். அதனால தான் இது ரேரஸ்ட் பிளட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் ஐக்கான்.